எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்கோ. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே மொய்படத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, என்கிட்ட கொடுங்க. அப்படியே எடுத்துட்டு ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்து உரத்துறான்னு? மாப்பிள்ள பாத்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்ற உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு கடத்துல கட்டு, பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு ஐயர், அவர் கடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா? என்ன பாக்குற? என் மாப்பிள்ளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது சரோஜோதேவி மாதிரி, ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவான். தொட்டா வள வளர்ந்து பேசிட்டு இருக்காரு, பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்ட, என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடியுது, கொட்ட ஷார்ட் தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி, கொட்டா குச்சி. அங்க இருக்கேன், அங்க எவன்டா துணை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கான்? திருட்டு கல்யாணமா பண்றீங்க? பாருப்பா படகோட்டி எம்ஜிஆர் சொன்ன நம்பியார் வர்றாரு. Thank you.
சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதா அப்போ கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவா வருவான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நீ அவனை காதலிக்கிறேமா? இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.